ஹம்மிங் மீன் என கூறப்படும் ஒருவகை மீனினங்கள் கரையொதுங்கி இருப்பதன் காரணமாக அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை மாநகர சபைக்குட்பட்ட மருதமலை பகுதி கடற்கரை பகுதிகளில் துர்நாற்றம் வீசி வருகிறது. அண்மை காலமாக கிழக்கு மாகாண கடலில் கரையொதுங்கி வருகின்ற ஊம்பல் மீன்கள் எனப்படும் மீனினங்கள் இறந்த நிலையில் அப்பகுதியில் கரையொதுங்குகிறது. இதனால் துர்நாற்றம் வீசுகிறது. இதன் காரணமாக அப்பகுதி மீனவர்கள் முதல் பொதுமக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். காலநிலை மாற்றம் மற்றும் கடலில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக இவ்வாறான மீன்கள் கரையொதுங்குவதாக மீனவர்கள் குறிப்பிடுகின்றனர். அத்துடன் இம்மீனினம் கடந்த 10 அல்லது 15 வருடங்களுக்கு பின்னர் கரை ஒதுங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களில் முக்கிய பகுதிகளில் உள்ள கடற்கரை பிரதேசங்களில் மீனினங்கள் கரையொதுங்கி வருவதோடு சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான மீன் இனமே இவ்வாறு கரையொதுங்குகிறது. நாவல், கருப்பு நிறம் கொண்ட மீன்கள் பல்லாயிரக்கணக்கில் இறந்து கரையொதுங்கியுள்ளதுடன் 25 சென்டிமீட்டர் நீளமுள்ள இவ்வகை மீன் இனம் அமெரிக்காவின் மேற்கு கடற்கரையில் ஹலிபோர்னியாவில் இருந்து அலாஸ்கா வரை வாழ்கிறது. இவ்வகையான மீன் இனம் தங்களின் இனத்தை பெருக்கிக் கொள்வதற்காக காலநிலை மாற்றங்களின் போது கற்பாறைகளுக்குள் இருந்து வெளிப்படுவதோடு பெரும்பாலும் இவை இரவு வேளைகளில் கரைக்கு வருவது வழமை என்றும், இந்த மீன்கள் ஒரு வகையான இறைச்சல் சத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதென்றும், அமெரிக்க பகுதிகளில் வாழும் இவ்வகையான மீன் இனம் சுமார் 15 வருடங்களுக்கு பிறகு கிழக்கு கடற்கரை பகுதிகளில் கரை ஒதுங்குகிறது என இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழக உயிரியல் விஞ்ஞானங்கள் பிரிவு மற்றும் பிரயோக விஞ்ஞான பிரிவு தலைவரும் சிரேஷ்ட விரிவுரையாளருமான எம்ஏ ரியாஸ் அகமது தெரிவித்துள்ளார். இந்த மீன் இனம் பற்றி உறுதியாக எதுவும் தெரியாதால் இதை சாப்பிட வேண்டாம் என அங்கிருக்கும் மீனவர்கள் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த விடயம் மீனவர்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் வாத பிரதிவாதங்களையும் சில வகையான ஐயங்களையும் ஏற்படுத்தியுள்ளது.